வணக்கம் ரகசியம் வாரின் வாழ்க்கையை மாற்றியது புத்தகத்தில் நாம் பார்க்க போகிற இன்னொரு உண்மை கதை டேரல் ஃப்ரம் சிங்கப்பூர் இவர் ஒரு நடிகர் இவர் வாழ்க்கையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செஞ்சது கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு புக் ரைட்டரோட கதையை நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன வயசில் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்களுக்கு நடக்குமா நடக்காதுன்னு கொஸ்டின் மார்க் இல்லாமல் நடக்கும்னு நம்பி நடந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்களோ அதெல்லாம் முன்னாடியே அவங்க செய்ய ஆரம்பித்தனால லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்க நினச்ச மாதிரி ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காத எப்படியெல்லாம் நடக்கும் நாம் வேணால் இதுக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு நம்ம ஏதாவது செய்ய போனால் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு தடை வந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையை அதை செய்ய தான் போகுது உங்கள் வேலை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் அது கிடச்ச மாதிரி நம்பணும் ஒருவேளை நீங்க நம்பாம சந்தேகத்தோட இருந்தீங்கன்னா அப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன சக்தி இருக்கு என்ன நீங்க நம்பவே இல்லை நம்பாத ஒரு விஷயம் எப்படி யூனிவர்ஸால கொடுக்க முடியும் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க ரொம்ப டீட்டெயில்டாக அது எப்படி இருக்கணும் ஒரு வீடுனா ஒரு வீடு எந்த மாதிரி இருக்கணும் அதில் எத்தனை ரூம் இருக்கணும் என்ன கலர் பெயிண்ட் இப்படி எல்லாத்தையும் எழுதுங்க உங்கள் கண் எதிரில் தினம் தினம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல அதை போய் ஸ்டிக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட அந்த வீட்டில் வாழ்வீங்க டின்னர் சாப்பிடுவீங்க கிச்சனில் சமைப்பீங்க உங்கள் பெட்ரூம் நெய்பர்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணுவீங்க அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணி கற்பனை உலகத்தில் அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிற மாதிரி இமேஜின் யுனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ்க்கு எது உண்மை எதுன்ற விஷயம் தெரியாது நீங்கள் எண்ணத்தில் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ட்ரை பண்ணும் கேட்ட விஷயம் நடக்குமா நடக்கும் அதை எப்படி நடக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்தா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது சோ எந்த ஒரு கேள்வியும் இல்லாம நம்புங்க உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நடத்துக்கு யூனிவர்ஸ் அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திரும் சோ இப்ப நம்பிக்கை சம்பந்தப்பட்ட கதையை பார்க்கலாம் சோ இந்த கதையில வர்ற டேரல் பல வருடங்கள இந்த மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட சுய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காரு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பல வருடமா அவர் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தாரு பட் அவர் வாழ்க்கையில எந்த முன்னேற்றங்களும் பெருசா ஏற்படல அவர்கிட்ட எந்த மாறுதல்களும் ஏற்படல அதுக்கப்புறம் ரகசிய புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தில் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் ஆல்ரெடி அவர் வாழ்க்கையில் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அந்த புத்தகத்தில் ஆல்மோஸ்ட் இருந்தது பட் இந்த கேட்டல் நம்புதல் பெறுதல் இந்த மூணு விஷயத்தை பற்றி அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணார் அதாவது என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்டே கேட்கணும் கேட்ட மாதிரி நம்பணும் யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த மூணு ஸ்டெப்ஸையும் அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவர் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ஆல்ரெடி அவர் நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் படித்தனால இது எல்லாமே அவருக்கு ஈஸியாக இருந்தது ரகசியம் புத்தகம் படிக்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அவரோட திருமண வாழ்க்கையை கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது தான் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்டும் இல்லாமல் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு வேலையில் அவர் இருந்துகிட்ருந்தார் அவரை முயற்சி செஞ்ச எல்லா விஷயத்துலேயும் தோல்வி தான் இருந்தது ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற காரணம் தெரியலை எப்போதுமே அவர் பாசிட்டிவான விஷயத்த தான் யோசிப்பா தான் எப்போ அவர் அவரே மோட்டிவேட் பண்ணியிருப்பாராம் அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அவர் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான மாறுதல்கள் இல்லவே இல்லை ரகசியம் புத்தகத்தில் படித்ததுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்ட போதனைகளை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வந்தது முதல் மாற்றம் அவரோட தொழிலில் தான் இருந்தது இவர் சிங்கப்பாவில் ஒரு நடிகராக இருந்தார் ஆனால் நடிகர்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்ங்கிறதே கிடையாதுல்ல அந்த சமயம் அவருக்கு திருமணமாகி குழந்தைங்களும் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஃபுல் டைம் ஜாப் அவர் எடுத்துக்கலான்னு நினச்சார் அந்த வாழ்க்கையில் அந்த வேலையில் அவருக்கு திருப்தி இல்லை அந்த வேலையை அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் ரகசியம் புத்தகம் படித்ததுக்கப்புறம் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் நம்ம செய்ய செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த ஃபுல் டைம் ஜாப்ல இருந்து அவர் விலகிட்டாரு அந்த சமயம் எந்த திட்டங்களும் இல்லை அவரோட குழந்தையும் அப்போ தான் பிறந்திருந்தது ஆனால் நம்பிக்கையில் எப்படியாவது தான் ஒரு நல்ல நடிகனாக வந்துடுவேன் சிங்கப்பூர்ல ஒரு நல்ல நடிகனாக எல்லாரும் இருக்க முடியும் அந்த ஃபியூச்சர் தான் எனக்கு வேணும்னு அவர் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாராம் ஸோ மூன்று மாதங்களுக்கு அப்புறம் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் இன்னும் ரெண்டு கதாபாத்திரங்கள் அடுத்தடுத்த திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்றான் அதாவது மன அழுத்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எந்த ஒரு பிரஜனும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேணும் அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும் அவரோட வீட்டு லோன்லாம் கட்டி முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பணம் அவருக்கு இருக்கணும் வாழ்க்கை செலவுகள் எல்லாத்தையும் நல்லா சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சாராம் கொஞ்சம் நல்லா மறுபடியும் ஒரு ஆடிஷன் போனார் அந்த ஆடிஷன் தான் அவர் வாழ்க்கையை மாற்றியதாக அவர் எழுதியிருந்தாரு சிங்கப்பூர்ல ஒரு வருஷம் ஒரு நடிகராக அதாவது ஃபுல் டைம் நடிக்கிற அடுத்தடுத்த சீரீஸில் அடுத்தடுத்த திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது அந்த வேலைக்கு அவர் போனதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கே முழுக்கமே அவர் வாழ்க்கையவே அடுத்தடுத்து மாற்றியது ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவரோட ஆக்டிங் லைஃபையே அவர் மேம்படுத்த ஆரம்பிச்சார் ஒரு சூறா வழியா சிங்கப்பூரைய கலக்கிற ஒரு ஆக்டரா அவர் மாறினார் அவர் அந்த திருமண வாழ்க்கையில இருந்து விடுபட்டாரு டிவோர்ஸ் வாங்கினாரு ஆனா அவரோட முன்னாள் மனைவி கூட மறுபடியும் சுமூகமா ரெண்டு பேரும் எந்த ஒரு சச்சரவும் இல்லாம நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களோட குழந்தைகளோட மறுபடியும் அவரால் இணக்கமாக இருக்க முடிந்தது அவங்க பிள்ளைங்களை அவர் ஹாலிடேக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாரா முன்னே இருந்த வாழ்க்கையில் இந்த ஹாலிடே பிளான்ஸ் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது பட் இந்த ஆக்டிங் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சமான ஒரு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அது மூலமாக ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஆக்டிங் லைஃப் கிடச்சதுக்கப்புறம் அந்த பணத்தில் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அவர் ஹாலிடேக்கெல்லாம் போக ஆரம்பித்தாராம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இவருக்கு ஒரு வீடு கூட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு இவர் வாடகை கட்ட தேவையில்லை இவருடைய செலவுகளை இவர் செய்ய தேவையில்ல மற்றவங்க தான் இவருடைய செலவுகளை பார்த்துப்பாங்களாம் ஆக்டிங்கில் இவர் மிகப்பெரிய ஆளுங்கிறதுனால இவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கா இவர் இப்ப ஒரு நடிகர் தான் ஆனா அந்த வேலையை வேலையை பார்க்காம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இவர் செய்யறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரா ஆக்டருங்கிறதுனால எட்டு மணி நேரம் வேலை கூட இல்லையா அப்பப்போதான் அந்த வேலைகளை இருக்குமா ஆனா சம்பளம் அதிகமா கிடைக்கதா முன்ன இருந்ததை விட இப்ப அவருக்கு வயது ரொம்ப குறைந்து ரொம்ப இளமையா இருக்கிற மாதிரி ஃபீலிங் கூட இருக்கா அவருடைய டிப்ரெஷன்லாம் போய் அவரோட ஹை பிளட் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி இப்ப அவரு ரொம்ப சுகமா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரா இப்ப இந்த வாழ்க்கையை வாழ்ற இவர் இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோட நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தாலும் ஆனா இப்போ இவர் இதை எல்லாத்தையும் நம்ப ஆரம்பித்து அவர் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவரை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா இப்போ வரைக்கும் ஸோ இந்த புத்தகத்தில் எழுதினால ரைட்டருக்கும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அவர் நன்றி சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிருந்தார் ஸோ இவருக்கு என்ன வேணுங்கிற விஷயத்தில் இவர் ரொம்ப கிளியராக இருந்தாரு இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இவர் வாழ்க்கையில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இப்போ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை இருக்காரு ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமா அதில் கிளியரா இருங்க நடக்குமா நடக்காதா இது எப்படி நடக்குன்ற கேள்விகள் இல்லாமல் நம்பிக்கையை மனதோட எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புங்க உங்கள் எண்ணத்தில் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் நீங்கள் மாஸ்டர் ஆகும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டது கிடைச்ச மாதிரி நம்புங்க ஃபீல் பண்ணுங்க கிடைச்ச மாதிரி நடந்துக்குங்க பிரபஞ்சம் அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் அடுத்து ஒரு உண்மை கதையில் சந்திக்கிறேன் நன்றி